ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங் இந்த வீடியோவில் கேப்ஜிவ்லி ஹையர் பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ அதோட க்ரைட்டீரியா என்ன எவ்வளோன்னு பார்க்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன் சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வருஷம் ஜான்வரி மாதம் கேப் வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் ட்ரைவ் வைக்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராஜுவேட்ஸ்க்கு ஸோ என்ன மாதிரியான க்ரைட்டீரியா இருக்கணும் சேலரி எவ்வளோ இருக்குங்கிறதுலாம் நம்ம க்ளியராக பார்க்கலாம் ஸோ கேப்ஜிமனை வந்துட்டு ரொம்ப பாப்புலரான கம்பெனி இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேபிட்டல்ஸ்லையும் இந்த கம்பெனி இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐட்டிலையும் இருக்குது க்ளவுடு ஏஐ அப்ளிகேஷன் சொல்யூஷன் சொல்லி நிறையா இதில் இருக்குது இப்போ நம்ம கிரைடீரியா பார்க்கலாம் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி டுவெண்ட்டி நைன்டீன் ஆர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிராஜுவேட்டாக தான் இருக்கணும் எம்சிஏ பிஇ பி எம்இ எம் டெக் முடிச்சிருக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கணும் உங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆர் எபோ இன் டிப்ளமா ஆர் கிராஜுவேஷன் உங்களுடைய எயிட் செமஸ்டர் எடுக்கும்போது ஓவராலாக ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வரணும் எம்சிஏ பார்த்திங்கன்னா அக்ரிகேட் ஆஃப் சிக்ஸ் செமஸ்டர் எம்இ ஆர் எம் டெக்கும் அதே தான் ஸோ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே நீங்கள் எஜுகேஷன் கேப் வச்சிருக்கவே கூடாது அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் டிகிரி இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ டிப்ளமோ ஆனாலும் அது அக்செப்டபுள் சப்போஸ் நீங்கள் டுவெல்த் ரெண்டு டைம் எழுதியிருந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு மார்க்ஷீட்டையும் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கணும் உங்களோட எஜுகேஷன் டிப்ளோமாக்கும் டிகிரிக்கும் எந்த ஒரு இடைவேளியும் இருந்திருக்கக்கூடாது நீங்கள் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு மேலே டைம் கேப் எடுத்துருக்கக்கூடாது உங்களுக்கு ஐயர்ஸும் இருக்கக்கூடாது கேப்ஜீவனை எந்த லொக்கேஷனில் போயிட்டு எந்த டொமைன் ஆர் ரோல்ஸ் ஆர் ஷிஃப்டில் போட்டாலும் நீங்கள் வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கும் நீங்கள் ஓகேவாக தான் இருக்கணும் ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்மே வந்துட்டு வெர்ச்சுவல் மோடில் தான் நடக்க போகுது அதாவது ஆன்லைன் மோடில் தான் நடக்கப்போகுது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜான்வரி நைன் ஸோ ஜான்வரி நைன்குள்ளே நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட் அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜான்வரி ஃபோர்டீன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ அவங்களோட அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம் இதில் மொத்தமாக அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசைன்மெண்ட் இதில் உங்களுக்கு சூடோ கோட் வர மாதிரி இருக்கும் ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தேர்டு வந்துட்டு கேம் பேஸ்ட் ஆப்டிடியூட் இருக்கும் அதுக்கப்புறம் பிஹேவியல் ப்ரொஃபைலிங் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டெக்னிக்கல் ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ ரவுண்டு இருக்கும் ஸோ இது அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மூணையாச்சும் கிளியர் பண்ணுறீங்க மற்ற ரெண்டுலாம் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டெப் த்ரீ வரை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூ வில் பி இன்வைட்டட் ஃபார் தி இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பிஹேவியரல் ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த ஒர்க் ஸ்டைல் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அவங்க நல்லாவே பார்ப்பாங்க ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் சொல்லிடுறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெஜிஸ்டர் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கேப்ஷன் வந்துட்டு எந்த ஒரு பார்ட்டிஸிபெண்ட்டுக்கும் வந்துட்டு கேரண்டி கால் லெட்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பர் செட் ஐடிக்கு போகலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தோன்னே சூப்பர் செட்டுக்கு போகும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க டெட்லைன் எப்போ க்ரைட்டீரியா என்ன ஸோ இங்கே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடிசி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக் பரான மாதிரி இருக்குது ஸோ ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் வெப் ஆர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வரும் ஸோ டாப் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லி முடித்தேன் உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கலாம் ஸோ அதோடய லிங்க்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போயிக்கலாம் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கோங்க நான் உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன் இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆரோமார்க் காமிக்கிறேன்ல ஸோ அந்த டிராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணாதான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோ ஆகும் அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்கான லிங்க் இருக்குது அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்து ஃபெட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை ப்ராசஸில் உங்கள் பர்ஸ்னல் இமெயில் ஐடி அதாவது ரீசெண்டாக கொடுங்க இமெயில் ஐடி ரெசூமே இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணக்கப்புறம் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி மெயிலுக்கு ஃபர்தராக செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் இன்டர்ன்ஷிப்புக்கு மறக்காம நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க